மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிற்பா தொழில்பட்டை 130 இடங்களில் இருக்கிறது. அந்த தொழில்பேட்டைகளில் காலியாக இருக்கிற இடங்களில 100,000 மரக்கன்றுகள் நடுவது என முடிவெடுக்கப்பட்டு இன்றைய தினம் கிண்டி தொழில்பேட்டையில அந்த பணியை நாங்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். ஆக படிப்படியாக இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த 130 தொழில்பேட்டைகளிலும் 100,000 மரக்கன்றுகள் நடப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருந்தேன். தொழில்பேட்டையில் இருக்கிற அந்த தொழில் முனைவருடைய கூட்டமைப்பு அந்த பணியை எங்களோடு இணைந்து பணியாற்ற இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு முக்கியமா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, 130 தொழில்பேட்டைகளிலும் நம்ம வந்து தொழில்பேட்டைகள் அந்த தொழிற்சாலைகள் அமைச்சிட்டோம். ஆனால் இதுவரை யாருக்கும் பட்டா கொடுக்கல. தொழில் முனைவர்கள்லாம் நம்முடைய முதலிடத்தில் வைத்த கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் உங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கப்படும் என்று உத்தரவிட்டு கடந்த 28/3/2023 அன்று ஒரு தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அதிகார குழு ஒன்று அமைத்து எம்பவர் கமிட்டி அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 60 தொழில்பேட்டைகளில் 3,600 ஏக்கருக்கு பட்டா வழங்காம இருந்தது. இதை முதல் கட்டமாக நம்முடைய தலைவர் அவர்கள் 216 தொழில் முனைவர்களுக்கு 61.45 ஏக்கர் நிலத்திற்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய கிண்டி தொழில்பேட்டையில சிப்கோ தலைமையிடத்துல சிறப்பு இ சேவை முகாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த தொழில் முனைவர்களுக்கு பட்டா கிடைக்கலையோ அவங்கெல்லாம் இங்க அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு சொன்னா, இமெயில் அதாவது இ சேவை மையத்துல அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு சொன்னா விரைவில் யார் யாருக்கெல்லாம் பட்டா வழங்க இருக்கிறோமோ அவர்களெல்லாம் உரிய காலத்தில் அந்த மீதம் உள்ளவர்களுக்கும் அந்த பட்டா வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாம் வந்து இன்றைக்கு ஆரம்பித்து 9 நாட்கள் இந்த முகாம் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. யார் யாரா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 130 தொழில்பேட்டைகள், குறிப்பா இந்த 60 தொழில்பேட்டைகளில பட்டா கிடைக்காதவர்கள் இங்கே மனு செய்தால் விரைவில் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற வடகிழக்கு பருவமழைக்கு வந்து ஆயத்த பணிகள் முதலமைச்சர் வேகமா நடந்துருது. இப்ப நான் கூட ஒரு 88 கோடி ரூபாய் மதிப்புல நம்முடைய கொலப்பாக்கம் முகலிவாக பகுதிகளில ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஏற்கனவே போரூர் ஏரியில இருக்கிற தண்ணி இந்த பக்கம் வருகிற போது இங்க இருக்க ஜனங்கள்லாம் பாதிச்சாங்க. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் 88 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த பணிக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். அது பணி இப்போ வேகமாக நடைபெறுகிறது. குறிப்பாக ஆலந்தூர் பகுதி பல்லாவரம் தாம்பரம்லாம் இன்னைக்கு இந்த மழை நீர் வடிகால் பணிகள்லாம் இன்றைக்கு வேகமாக நடைபெறுகிறது. வருகின்ற மழைக்காலங்களில மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த பணிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தரோம் என்று தெரிவித்துக்கிறேன். இப்ப ஏற்பாடு பண்ணி இப்ப ரெண்டு பக்கமும் காவ போடுறோம். அது ஊத்து வருது. அந்த ஊத்து
கொடுத்தது காவல் ரோட்டுக்கு வராம காவாயிலே வெளியே போற மாதிரி ஏற்பாடு பண்ணி எஸ்டிமேட் எல்லாம் போட்டுருக்குறாங்க. இப்ப ஆரம்பிக்க போறாங்க வேலையை. திமுக சார்பில் எங்க கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் நிச்சயமா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பணிகளை தொடர்ந்து நாங்கள் இப்ப கூட செய்துட்டு வரோம். நேற்று கூட நம்ம பாய்கடை மகள் மௌலிவாகத்தில் ஒரு 600 பேர் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்குறோம். நலத்திட்ட உதவி கொடுக்குற போது இது மாதிரி பணிகளை ஜனங்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன இப்போ வந்து அதுக்கு 2,62,00,000 ரூபாய்க்கு மாநகராட்சியில் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 கோடி ரூபா நீங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து பணம் கொடுங்க, அந்த பணி மீதி இருக்கிற காசை நாங்கள் போட்டு செய்கிறோம்னு சொல்லி மாநகராட்சி ஆணையர் வந்து எங்களுக்கு தபால் மூலமாக தகவல் தெரிவித்தார். இந்த நிதியாண்டில் வந்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாச்சு. இப்போ அது விரைவில் அந்த பணியை தொடங்கிருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்துள்ளேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.